Hi students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe to our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. Next one, the pteridophytes. Pteridophytes in Radhana. The pteridophytes include horsetail and ferns. Pteridophyte. இது வந்து என்ன சொல்லலாம் நம்ம ரெப்டைல்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம ஆம்ஃபிபியன்னு சொன்ன மாதிரி இதை ரெப்டைல்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து என்ன மெடிசினல் பர்பஸ் இருக்கு பிளஸ் சாயில் பைண்டர். இது வந்து ஒரு சாயில் பைண்டர். தே ஆர் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி க்ரோன் ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக இது வந்து வளர்க்குறோம் நம்ம. எவல்யூஷனரி தே ஆர் ஃபர்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் பிளான்ட். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், பிரையோஃபைட்ஸ் வந்து டெரஸ்ட்ரியலில் இருக்குன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லேண்ட் பிளான்ட். லேண்ட் பிளான்ட் தான் ஃபஸ்ட்டு பிரையோஃபைட்ஸ். ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்னா டோட்டலாக அது வந்து என்ன தண்ணியே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கிறது வந்து தண்ணியை டிபெண்ட் பண்ணிடலனாக்கா ரூட்ஸுக்கு தண்ணி தேவை. அந்த ஸ்போர்ஸ் வந்து லிபரேட் பண்ணி அந்த ஃபர்டிலைசேஷனுக்கெல்லாம் வந்து சில ஸ்பீஷீஸுக்கு தான் இதுக்கு தேவை. எல்லா ஸ்பீஷீஸ்க்குமே இதுக்கு வாட்டர் தேவை கிடையாது. ஸோ பர்சஸ் வாஸ்குலர் டிஷ்யூ, த ஃபர்ஸ்ட் ஆர்கனிசம் விச் இஸ் ஹேவிங் வாஸ்குலர் டிஷ்யூ இஸ் த டெரிடோஃபைட்ஸ். ஸோ சைலம் அண்ட் ஃப்ளோயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த டெரிடோஃபைட்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. டெரிடோஃபைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கூல் டேம்ப் ஷேடி பிளேஸ் த்ரோ சம் மே ஃப்ளரிஷ் இன் சாண்டி சாயில் கண்டிஷன். சாண்டி சாயில் கண்டிஷனில் கூட அது வளரும். ஸோ இன் டெரடோஃபைட்ஸ் த மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஆஃப் ஸ்போரோஃபைட். இங்கேயும் வந்து என்னது ஸ்போரோஃபைட்டு தான். ஆனால் வந்து என்ன இந்த ஸ்போரோஃபைட்டுக்கும் பிரையோஃபைட்ஸினுடைய ஸ்போரோஃபைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஏன்னா பிரையோஃபைட்ஸினுடைய ஸ்போரோஃபைட்டில் என்ன கிடையாது, ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் கிடையாதுனால இட் இட் டிபெண்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது இஸ் இண்டிபெண்ட்னா இட் வில் லிவ் இன் ஆட்டோட்ராஃப். இதுக்கு வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட் இருக்கிறதுனால ஆட்டோட்ராஃபாக இருக்குது. தீஸ் ஆர்கன் பொசஸஸ் வெல் டிஃபரன்ஷியேட்டட் வாஸ்குலர் டிஷ்யூ. லீவ்ஸ் இன் டெரடோஃபைட்ஸ் ஆர் ஸ்மால் மைக். இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் இருக்குது. மைக்ரோஃபில்ஸ், மைக்ரோஃபில்ஸ்னா சின்ன லீஃபுக்கு பேர் மைக்ரோஃபில்ஸ். ஒரே பிளான்ட்டில் ரெண்டு லீஃப் இருக்கிறது இல்லை. அதாவது இந்த டிவிஷனில் வந்து என்னென்னா செலாஜினெல்லா, இப்போ ஃபர்ன்ஸில் வந்து லார்ஜ் மேக்ரோஃபில்ஸ் இருக்குது, செலாஜினெல்லாவில் மைக்ரோஃபில்ஸ் இருக்குது. ஸ்போரோஃபைட்ஸ் பேர் ஸ்போராஞ்சியா தட் ஆர் சஸ்பெண்டட் பை லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் கால்டு ஸ்போரோஃபில். ஸோ ஸ்போரோஃபில்னா ஸ்போர் பேரிங் லீவ்ஸுக்கு பேர் ஸ்போரோஃபில்னு பேர். வெஜிடேட்டிவ் லீஃப்க்கு பேர் ட்ரோபோஃபில்னு பேர். இன் சம் கேசஸ் ஸ்போரோஃபில் மே பி டிஸ்டிங்க்ட் காம்பேக்ட் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்ட்ரோபைலை. ஸ்போரோஃபில்னா என்ன, ஃபில்னா லீஃப், ஸ்போரோனா ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம் பேரிங் லீஃப் இஸ் கால்டு ஸ்போரோஃபில். அந்த ஸ்பொராஞ்சியத்தில் வந்து ஸ்ட்ரோபைலை இருக்கும். அந்த ஸ்ட்ரோபைலே ஆர் கோன், அந்த கோனில் தான் அந்த ஸ்பொராஞ்சியம் அரேஞ்ச் ஆகிருக்கும். த ஸ்பொராஞ்சியா ப்ரொடியூஸ் ஸ்போர் பை மியாசிஸ் இன் ஸ்போர் மதர்ஸ். த ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு கிவ் ரைஸ் டு இன்கான்ஸ்பிக்யூயஸ் small but multicellular free living most pteridophyte thalloid gametophyte called prothallus. இதுக்கு பேர் தான் என்னன்னு பேர் prothallusனு பேர். these gametophyte require cool damp shady places. இதுக்கெல்லாம் என்ன தேவை, damp place தேவை, shady place. shadyனா ஒரு நிழலான இடத்துல. so specific restricted requirement need for water for fertilization. The spread of living pteridophyte is limited, restricted narrow geographical region. The gametophyte bear male and female sex organ called, here also it is Antheridia and Archegonia. Water is required for transfer of anthrozoid male gametes released from Antheridia to the mouth of Archegonium. So, இது வந்து Archegoniumத்துக்கு transfer ஆகிறதுக்கு என்ன தேவை, water தேவை. Fusion of male
male gamete with egg present in the archegonium result in the formation of zygote. So male gamete or female gamete fuse aayittu zygote form agudhu. The pteridophytes are further classified. இதனுடைய classes பார்த்தீங்கன்னா சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டீராப்சிடா. லைகாப்சிடாவில் என்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்னா சைலோட்டம், சைலாப்சிடாவில் என்ன ஸ்பீஷீஸ் இருக்குன்னா சைலோட்டம், லைகாப்சிடாவில் செலாஜினெல்லா லைகோபோடியம், ஸ்பீனாப்சிடாவில் ஈக்விசிட்டம், டீராப்சிடாவில் ட்ரையாப்டரிஸ், டெரிஸ், அடியாண்டம். ஸோ பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம். ஜிம்னோஸ்பம்ல பார்த்தீங்கன்னா ஜிம்னோ, ஜிம்னோனா என்னது நேக்கட் சீடட், நேக்கட் சீட்னா கண்ணால் பார்க்க முடியும். அப்போ மற்றதில் ஏஞ்சியோஸ்பம்லாம் கண்ணால் பார்க்க முடியாதுன்னா இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன்சைட் த ஃப்ரூட். ஸோ இது வந்து வெளியிலேயே இருக்கும் அந்த சீடு, அதனால் இதை நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் என்க்ளோஸ்டு பை எனி ஓவரி வால், ரிமைன் எக்ஸ்போஸ்டு போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். பிஃபோரும் அது வந்து எக்ஸ்போஸ்டு அவுட்டு தான், இங்கே இப்போ ஓவரி வந்து இட் இஸ் எக்ஸ்போஸ்டு, அதனால் அதில் இருக்கிற ஓவியூல் வந்து ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் என்ன ஆகுது, இட் இஸ் எக்ஸ்போஸ்டு. சீட் தட் டெவலப் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஆர் நாட் கவர்ட் அண்ட் ஆர் நேக்கட், அதனால் ஓப்பனாக இருக்கிறதுனால அதை நேக்கட்னு சொல்கிறோம். ஜிம்னோஸ்பம்ஸ் இன்க்ளூட் மீடியம் சைஸ்டு ட்ரீஸ், டால் ட்ரீ, ஷப்ஸ். இதில் என்னென்னலாம் இருக்கும்னா ட்ரீஸு, ஷப்ஸு, டால் ட்ரீ, மீடியம் சைஸ்டு ட்ரீஸ் இதெல்லாம் இருக்கும். ஒன் ஆஃப் த ஜிம்னோஸ்பம் ஜயண்ட் ரெட்வுட் ட்ரீ செக்யூயா, செக்யூயா தான் டாலஸ்ட் ஸ்பீஷீஸ் ட்ரீயில் வந்து செக்யூயா தான் டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீஷீஸ். த ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி டேப் ரூட், இதில் வந்து டேப் ரூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஏன்னா இது வந்து என்னது ட்ரூ ரூட்டு. இங்கே வந்து பக்காவாக என்ன இருக்குது, வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம் இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, டெரடோஃபைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரூட்ஸ் இன் சம் ஜெனிரா ஹாவ் ஃபங்கல் அசோசியேஷன், ஃபங்கல் அசோசியேஷன் வந்து வச்சிருக்கிற அந்த பிளான்ட்டுக்கு வந்து அது என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா அப்படின்னு பேர். எதுக்கு எதில் இருக்குது அந்த மாதிரினா பைனஸ்ன்ற பிளான்ட்டில் இருக்குது. சம் அதர் சைக்கஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்பெஷலைஸ்டு கொரோலாய்டு ரூட், ஸ்பெஷலைஸ்டு ரூட்டுக்கு பேர் கொரோலாய்டு ரூட்டுன்னு பேர். தட் இஸ் ஃபார் நைட்ரஜன் ஃபிக்ஸிங், நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுக்கு யூஸ் ஆகுது. அந்த கொரோலாய்டு ரூட்டில் என்ன இருக்குது, சைனோபாக்டீரியா இருக்குது. அந்த சைனோபாக்டீரியான யூஸ் என்ன, இட் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன். த ஸ்டெம் ஆர் அன்பிரான்ச்சு ஆர் பிரான்ச்சு, அன்பிரான்ச்சு சைக்கஸில் இருக்குது, பிரான்ச்சு வந்து பைனஸ் அண்ட் செட்ரஸில் இருக்குது. த லீவ்ஸ் மே பி சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் இன் சைக்கஸ், பின்னேட் லீவ்ஸ் பர்சிஸ்ட் ஃபார் த ஃபியூ இயர்ஸ். பின்னேட் பாமேட் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பின்னேட் லீஃபாக இருக்குது. லீவ்ஸ் இன் ஜிம்னோஸ்பம்ஸ் ஆர் வெல் அடாப்டட் வித் withstand extremes of temperature, humidity and wind. ஸோ அந்த ஜிம்னோஸ்பம் டால் ட்ரீயாக இருக்கிறதுனால அதனுடைய லீவ்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அடாப்ட் பண்ணியிருக்கோம்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்டெல்லாம் அது வந்து தாங்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும். இன் கோனிஃபர்ஸ் நீடில் லைக் லீவ்ஸ் ரெடியூஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி அந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிலாம் தாங்கிக்கிறதுனா, இப்போ லீஃப் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பெருசாக இருந்ததுன்னா அது வந்து தாங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். அப்போ அது வந்து நீடில் லைக் லீஃபாக மாறும்போது இதெல்லாம் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடும். தர் திக் கியூட்டிக்கல் அண்ட் சன்கன் ஸ்டொமேட்டா ஆல்சோ ரிடியூஸ் வாட்டர் லாஸ். சன்கன் ஸ்டொமேட்டானா அந்த எபிடாமிஸில் உள்ள புதஞ்சிருக்கும், மேலாக இருந்ததுன்னா ஈஸியாக டிரான்ஸ்பிரேஷன் நடந்துடும். இது வந்து உள்ளுக்குள்ளே புதஞ்சி இருக்கிறதுனால டிரான்ஸ்பிரேஷன் வந்து அவ்வளோவா இருக்காது. த ஜிம்னோஸ்பம்ஸ் ஆர் ஹெட்டிரோஸ்போரஸ், ஹெட்டிரோஸ்போரஸ்னால் டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர், இன்னொன்று மெகாஸ்போர். த டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் வித்தின் த ஸ்பொராஞ்சியா, அதுக்கு பேர் ஸ்போரோஃபில், விச் அரேஞ்சு ஸ்பைரலி ஆன் த ஆக்சஸ் ஆஃப் த, இப்போ ஒரு ஆக்சஸ் இருக்குன்னா அந்த ஆக்சஸில் ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கு பேர் கோனுன்னு பேர். த ஸ்ட்ரோபெலி பேரிங் மைக்ரோஸ்போரோஃபில் அண்ட் மெகாஸ்பொராஞ்சியா ஆர் கால்டு மைக்ரோஸ்பொராஞ்சியேட் மேல் ஸ்ட்ரோபெலி. இப்போது ஒரு ஸ்போரோ, இப்போது நம்ம டெரடோஃபைட்ஸ்லேயே பார்த்தோம் மைக்ரோஸ் ஸ்போரோஃபில்னா என்ன, ஸ்பொராஞ்சியம் பேரிங் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்போரோஃபில்ல மைக்ரோஸ்பொராஞ்சியாவை எடுத்திருந்ததுன்னா அது மைக்ரோஸ்போரோஃபில்னு பேர். மெகாஸ்பொராஞ்சியத்தை பேர் பண்ணிச்சுன்னா அது பேர் மெகாஸ்பொராஞ்சியான்னு பேர். அந்த ஸ்ட்ரோபைலைக்கு பேர் மேல் ஸ்ட்ரோபைலை அப்படின்னு பேர். மைக்ரோஸ்போர் டெவலப் இன்டு மேல் கேமிட் ஜெனரேஷன் விச் இஸ்
highly reduced and confined to only limited number of cells. This reduced gametophyte is called pollen grain. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் மைக்ரோஸ்போர் மேல் கேமிட்டோஃபைட் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் போலன் கிரெயின்னு பேர். த டெவலப்மெண்ட் ஆஃப் போலன் கிரெயின் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த மைக்ரோஸ்போராஞ்சியம். இதனுடைய டெவலப்மெண்ட் எங்கே நடக்குதுனாக்கா வித்தின் த மைக்ரோஸ்போராஞ்சியம். த கோன்ஸ் பேரிங் மெகாஸ்போரோஃபில் வித் ஓவியூல் அதுக்கு பேர் மெகாஸ்போராஞ்சியம். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஸ்போரோஃபில்னா ஸ்போர் பேரிங் ஸ்போராஞ்சியம் பேரிங் ஸ்ட்ரக்சர். அது மெகாஸ்போரோஃபில் மெகாஸ்போராஞ்சியத்தை பேர் பண்ணிச்சுன்னா மெகாஸ்போரோஃபில்னு பேர். அது வந்து இந்த ஸ்ட்ரொபைலைக்கு பேர் ஃபீமேல் ஸ்ட்ரொபைலைன்னு பேர். அது உள்ளுக்குள்ளே இருக்கிற இங்கே எப்படி போலன் கிரெயின் இருக்கோ அது மாதிரி உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஓவியூல்ஸ்னு பேர். ஹவர் சைக்கஸ் மேல் கோன் மெகாஸ்போரோஃபில்ஸ் ஆர் பார்ன் இன் டிஃப்ரெண்ட் ட்ரீஸ். இப்போ சைக்கஸில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து என்னது டயேஷியஸாக இருக்குது. டயேஷியஸ்னால் என்னது? டயேஷியஸ்னால் டூ டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் இருக்கும். இப்போது மேல் பிளான்ட்டு மேல் பிளான்ட்டு ஃபீமேல் பிளான்ட்டுன்னு ரெண்டு தனியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் டயேஷியஸ்னு பேர். ஸோ சைக்கஸில் வந்து என்ன இருக்குது? மெகாஸ்போரோஃபில் ஃபீமேல் பிளான்ட்டில் இருக்குது, மைக்ரோஸ்போரோஃபில் மேல் பிளான்ட்டில் இருக்குது. மெகாஸ்போர் மதர் செல் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஒன் செல் ஆஃப் த நியூ செல்லஸ். த நியூ செல்லஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை என்வலப் அண்ட் கம்போசிட். இப்போது நியூ செல்லஸ்ன்றது என்னது? கம்போசிட் ஸ்ட்ரக்சர் கால்டு ஓவியூல். அந்த நியூ செல்லஸில் தான் மெகாஸ்போர் மதர் செல் வந்து இருக்கும். அது டிவைட் ஆகி தான் என்ன கொடுக்கும்? ஓவியூலை கொடுக்கும். ஸோ மெகாஸ்போர் மதர் செல் டிவைட்ஸ் மியாட்டிக்கலி டு ஃபார்ம் ஃபோர் மெகாஸ்போர். இங்கே ஃபோர் மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுது. ஒன் ஆஃப் த மெகாஸ்போர் என்க்ளோஸ்டு வித்தின் த மெகாஸ்போர் அஞ்சியம் டெவலப்ஸ் இன்டு மல்டிபிள் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் தட் பேர்ஸ் டூ ஆர்கிகோனியா ஆர் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனாக மாறிடுது. த மல்டி செல்லுலார் ஃபீமேல் கேமிட் இஸ் ஆல்சோ ரீடைன்ட் வித் இன் த மெகாஸ்போராஞ்சியம். அன்லைக் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரடோஃபைட்ஸ் த இன்சி ஜிம்னோஸ்பம் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டூ நாட் ஹாவ் இண்டிபெண்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ட். இப்போ டெரடோஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் இண்டிபெண்ட்டாக இருக்கும், கேமிட்டோஃபைட் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இதில் ஜிம்னோஸ்பமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்காது? கேமிட்டோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங் பிகாஸ் இட் லேக்ஸ் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கா, பிக்மெண்ட் இல்லாததுனால அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அதனால் இது டிபெண்ட்டாக இருக்குது. த போலன் கிரெயின் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் மைக்ரோஸ்போராஞ்சியம். தே ஆர் கேரிட் இன் ஏர் கரண்ட் டிஸ்சார்ஜ் தர் கண்டென்ட் நியர் த மவுத் ஆஃப் த ஆர்கிகோனியா. ஃபாலோயிங் ஃபர்டிலைசேஷன் zygote develops into embryo, ovules into seed. These seeds are not covered. அதுதான் மெயினான பாயிண்ட்டு.